ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம என்ன என்ன வீடியோ பேச போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா ஸோ நான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூஎஸ்ஏ இந்தியாவில் நிறைய நிறைய திங்ஸ் இருக்குது பேசுகிட்டு இருக்குது ஆனால் நான் அஞ்சு லிஸ்ட் தி இம்பார்ட்டண்ட் அஞ்சு லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அஞ்சு திங்ஸ் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் காய்ஸ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டர் காய்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா யுஎஸ்எலில் வந்து ஹோம் சர்வெண்ட்டும் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறாலும் ரோட் அந்த ரோட்ஸ் க்ளீன் பண்ணுற எல்லாருமே வந்து கார்ல தான் வருவாங்க தே வில் பி ஹேவிங் அ கார் ஏன்னா யுஎஸ்எலில் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எம்ப்ளாயி நீ சர்வெண்ட்டாக என்னால ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க நீங்கள் சிஇஓ வேணுன்னு ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம இந்தியாவில் எப்படினா வந்து சர்வெண்ட்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனி ஹெட்டாக என்னால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி இது சொல்லும் போது என்னென்னா இப்போ இந்தியாவில் வந்து உங்ககிட்ட ஃபைவ் தௌசண்ட் இருந்தாலும் நம்ம வந்து ஒன் மி ஒன் மந்த் சர்வே பண்ணிடலாம் அதுவே யுஸ்ஸெலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மினிமம் அமௌண்ட் இருந்தாலும் உங்களால் சர்வே பண்ண முடியும் ஏன்னா யூஎஸ்எல்ல வந்து ஹவுஸ் ரென்ட்டு உங்ககிட்ட கிட்ட டுவெல் தௌசண்ட் ஆகும் ஒன் பெட்ரூம் ஹவுஸ் ஹவுஸ்க்கு ஆனால் இந்தியாவில் வந்து வில் கெட் டூ தௌசண்ட் கே த்ரீ ரூம் ஹவுஸ் ஹவுஸ்லேனு கிடச்சிடும் அதே மாதிரி ஃபுட் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இதை ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து அடி ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்டாண்டர் ஆஃப் லிவிங் ஆய்ஸ் நம்பர் டூ டிசிப்ளின் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் டிசிப்ளின் வாட்டை சொன்னாலே யாருக்கும் பிடிக்காது இன்கேஸ் பிடிக்கலாம் யாரும் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஈவன் படிக்கிற பசங்களே வந்து எஜுகேஷன் ஐ மீன் லிட்ரஸி இருக்கிற படிக்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறோம் டிசிப்ளின் சொன்னாலே அவங்க இன்னும் நம்மள க்ளாஸ் பேஸில் மாதிரி பார்ப்பாங்க ஸோ நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் போட்டிங்கன்னா லைன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக இண்டிகேட்டர் எல்லாம் யூஸ் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க அதே நம்ம இந்தியாவில் ஒரு ரோட்டில் போகும்போது யாருக்கு இஷ்டம் ஏதோ அவங்க கட்டின ரோட் மாதிரி அப்படியே அப்படியே போயிடுவாங்க இது வந்து டிராஃபிக் நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் இருக்குது அது இந்தியாவில் ஒன் வே ரோட்னா வந்து அது டூ வே நம்மளே பண்ணிடுவோம் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ யாருமே டிசிப்ளின் ஃபாலோ பண்ண மாட்டாங்க எங்கே பார்த்தாலும் அந்த பான் அந்த பான் பீடா எல்லாம் அப்படியே ரோட்லேயே துப்புறது யாரும் டிசிப்ளினே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா யுஎஸ்எல வந்து எல்லா பீப்புளும் வந்து போலீஸ்காரன் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க ஏன்னால் வந்து நம்ம இப்போ நம்ம இந்தியாவில் போலீஸ்காரன் பாட்டாவே நம்ம வந்து ரொம்ப பயப்படுவோம் அவன் பக்கத்தில் போவே அவர் யாராச்சும் அடிப்பாரா ஏதாச்சும் கேட்பானான்ட்டு பய பயந்துகிட்டே போவோம் ஏன்னா நம்ம போலீஸ்க்கு அவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க எப்படி ருடாக பிஹேவ் பிஹேவ் பண்ணுவாங்கன்னா அவங்க பாட்டாக படிக்கிற மாதிரியே தெரியாது நம்மளுக்கு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க போலீஸ்காரன்னா நம்மளுக்கு அப்படியே டவுட் வர மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அதே யுஎஸ்எல் யுஎஸ்எலில் நாங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நீங்கள் விவசாய பீப்புள் பார்த்திங்கன்னா வந்து லீடர்ஸ் ஐ மீன் இந்த பிரசிடென்ட் அந்த மினிஸ்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது பீப்புள் வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடு கொடுக்குற கம்மியாக இருக்கும் போலீஸ்காரங்களுக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க ஏன்னா போலீஸ்கார்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவாங்க எந்த ஹெல்ப் வேணாலும் அவங்க பீப்புள் வந்து போலீஸ்காரங்கிறத கேட்டு வாங்கிடுவாங்க அதே நம்ம இந்தியாவில் வந்து அதெல்லாம் நடக்காது நம்ம அவங்ககிட்ட போனாமல் நீ எவ்வளோ பே பண்ணுற எவ்வளோ காசு கொடுப்பேன் அந்த மாதிரி தான் போலீஸ்காரன் பிஹேவ் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி கைஸ் அதே மாதிரி வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ் நீங்கள் போனிங்கன்னா இந்தியாவில் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் கேட்டிங்கன்னா அவங்க அவங்க எப்படி பார்ப்பாங்க ஏதோ அவங்க ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுக்குற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க அதே யூஎஸில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் ப்ரைவேட் இந்தியாவில் ப்ரைவேட் ஆஃபீஸ் எப்படி ஒர்க் பண்ணுவோம் அதே மாதிரி யூஎஸில் கவர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகும் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அவங்க அடிக்கட்டமாக ரெஸ்பெக்ட் கொடுக்கும் ஒர்க் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதுவே இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் இந்த ஒர்க் பண்ண சொன்னால் நீ எவ்வளோ பே பண்ணுற அது ஒரு மாதக்கணக்காக வர இல்லை சில சில இது நான் ஒன் இயர் டூ இயர்ஸ் அந்த மாதிரி இல் இழுட்டு இழுட்டுட்டே போவாங்க ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து எப்போது சேஞ்சாக தெரியல இதெல்லாம் எப்போது நம்ம இந்தியன் சிஸ்டம் சரியாகு தெரியல ஸோ இட் செகண்ட் டிஃப்ரென்ஸ் கார்ட்ஸ் நம்பர் த்ரீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கூகுள் மேப் பாட்டாலும் வந்து யூஎஸ்ஏல வந்து எந்த சிட்டி பாட்டாலும் ப்ராப்பராக ஒரு ப்ராப்பர் பிளானோட கன்சிடர் பண்ணியிருப்பாங்க அந்த ரோட் சிஸ்டம்லேருந்து எல்லா ரோட்ஸும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஈவனாக இருக்கும் எந்த பில்டிங்கை வந்து அவங்க கவர்மெண்ட் ரூல்ஸும் மீதி எந்த பில்டிங் கட்டிருக்க மாட்டாங்க ரோட் சிஸ்டமோ எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க அதே நம்ம இந்தியன் மேப் பார்த்திங்கன்னா ஒன்று கூகுள் மேப்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு பில்லிங் கட்டிருப்பாங்க இஷ்டத்துக்கு ரோட் போடுவாங்க ஒரு ரோடும் க்ராஸாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம் இந்த எல்லாமே ஒரு என்ன சொல்வது ஒரு அன்இீஸியாக இருக்கும் நம்மளுக்கு அங்கே போகும்போது ஸோ இது என்னென்ன வரும் போது வந்து யுஎஸ்எல்ல வந்து எல்லா பீப்புள் ஒன்றும் கவர்மெண்ட்ஸ் ஆலோ அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் எல்லா பில்லிங்ஸும் கட்டுவாங்க அதே மாதிரி இப்போ யுஎஸ்ஸில் நீங்கள் ஒரு பில்டிங் கட்டினீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் நெசரி ஐ மீன் இந்த சிவே சிஸ்டம் வாட்டர் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கட்டி தான் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பில்லிங் கட்டிடுவாங்க அதுக்கப்புறமா இருக்கிற பர்மிஷன் வாங்குவாங்க அதுவே வந்து இன் கேஸ் கவர்மெண்ட் ஏதாச்சும் ரூல்ஸ் மீது கட்டிங்கன்னா நம்ம பெ நம்ம அந்த ஆஃபீஸுக்கு காசு பே பண்ணாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது மாதிரி நம்ம சைன் போட்டு அப்ரூவ் பண்ணிடுவாங்க ஸோ இதனால் வந்து எல்லா பில்டிங்ஸும் கே என்ன சொல்கிறது ரொம்ப கூல் கவர்மெண்ட் ரூல்ஸ் மீரி பண்ணியிருப்பாங்க இதனால நிறையா டிராஃபிக் ஜாம்ஸ் ஆகிறது நிறைய பில்லிங் ஆக்சிடென்ட் நடக்கிறது சும்மா ஒரு நெட்வேர்க் வந்தாலும் வந்து பில்டிங் அவ்வளோ ப்ராப்பர் கன்சன் இல்லாதனால நிறையா பில்டிங் டேமேஜ் ஆகுறது இன்னும் நிறைய இந்த மாதிரி நடக்கிறது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து இது ஸ்டெப் எடுக்கணும் அப்போ தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும் ஏன்னா இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃபாரின் கம்பெனிஸ் ஃபாரின் கம்பனீஸ் வந்து இந்தியாவில் ஒன்று இன்வெஸ்ட் இருப்பாங்க ஸோ அப்போ கன்ட்ரி ஜிடிபி டெவலப் ஆகும் கண்ட்ரிங் ரோட் இருக்கும் நம்பர் ஃபோர் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஜினியர் பர்சன் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கட்ட சொல்லுவாங்க அது ஏன் ரீசனாக வந்து இப்போ யூஎஸ்ஸில் நீங்கள் பார்த்திங்கன்னா தேர்ட்டி க்ரோஸ் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் சிக்ஸ்டி லேக்ஸ் கம்பெனிஸ் இருக்குது ஸோ அதுவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டொன் ஒன் தேர்ட்டி எயிட் க்ரோஸ் பிப்பிள் இருந்தாங்கன்னா கம்பெனிஸ் ஒன் டொண்ட்டி லேக்ஸ் இதை கம்மியாக கம்பனீஸ் கம்பெனிஸாக இருக்குது ஸோ இதனால் என்ன ஆகுனா இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது கம்பெனிஸ் கம்மியாக இருக்குது அங்கேயே நீங்கள் யூஎஸில் பார்த்திங்கன்னா வந்து கம்பெனிஸ் நிறையா இருக்குது பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன மெயின் ரீசன் வந்து இப்போ நம்ம இந்தியன் பீப்புள் என்ன மைண்ட்ஸில் இருப்பாங்கன்னா இப்போ நம்ம கிட்ட காசு நம்ம என்ன பண்ணுவோம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இந்தியன்ஸ் பீப்புள் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ட் இப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி யூஎஸ்எல் வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ அவங்க கிட்ட காசுன்னா டபுள்யூ இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் அப்ஸ் அவங்க புதுசு புதுசாக ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியும் என்ன கம்பெனிஸ் நிறைய உருவாகும் அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இன்ட்ரெய்யூஸ் ஆகும்போது என்ன நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க ஸோ இதனால் கண்ட்ரியோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் அதே இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கம்மியாக இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ தான் இந்த ரீசெண்ட்டாக ஒரு டூ இயர்ஸாக தான் வந்து இந்தியாவிலையும் சில பேர் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து அந்த அப்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இது இப்போ நான் நிறைய நோட்டீஸ் பண்ணிக்க நிறைய பேர் ஸ்டார்ட் அப்ஸ் இன்வைட் பண்ணுறாங்க நிறைய பேர் ஸ்டார்ட்அப்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இது இது வந்து ரொம்ப குட் சைன் ஃபார் இந்தியன் டெவலப்மெண்ட் ஸோ இது ஃப்யூச்சரில் கண்ட்ராகவும் நான் எக்ஸ்ப் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க உங் இன்கேஸ் உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ண காசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் கூட்டால் கண்ட்ரி ஒரு ஜிடிபி டெவலப் ஆகும் ஈவன் யூல் கட்டிங் ப்ராஃபிட் ஸோ இட் தேர்த் டிஃப்ரென்ஸ் நம்பர் ஃபைவ் எஜுகேஷன் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் இது வந்து நம்ம நாட்டில் ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் சொன்னால் நிறைய பேர் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து இன்னும் டுவெல்ஷன் எக்ஸ்பீரியன்ஸோட நான் இது டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ டுவெல்த்ஷன் மேக்ஸ் டீச்சர் எப்போ போட்டால் என்ன என்ன டிட்டனே இருப்பாரு இன்னும் நான் சொன்ன மாதிரி தான் சம்ஸ் நீ போடணும் நீங்கள் சொன்ன மாதிரி போடக்கூடாது நான் சொன்ன ஃபார்முலாஸ் தான் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணோம் இன்கேஸ் நான் ஏதாச்சும் புதுசாக ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ண போட்டால் அவர் வந்து ஹி வில் நாட் அக்செப்டிட் ஸோ அவர் எக்ஸப்ட் பண்ண மாட்டார் நான் சொன்ன மாட்டேன் போனோம்ட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணுவார் அதே மாதிரி சின்ன வயசில் மார்க்ஸ் என்ன டுவெல்த் அண்ட் லெவென்த்து மார்க்ஸ் சொல்லுவாங்க நீ என்ன சொல்கிறீங்க லைஃப்பில் விடுபட மாட்டேன் நான் சொன்ன மாட்டேன் பண்ணேன் அந்த மாதிரி இல் பி டிஸ்கஷன் மீ ஸோ எனக்கு இன்னோம் ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி இல்லை ஸோ அதுவே எனக்கு யூஎஸில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க டீச்சர்ஸ் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பார்ப்பாங்க என்னன்னு பார்ப்பாங்க ஸோ ஒரு கான்செப்ட் ஸ்டூடெண்ட் எவ்வளோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா எந்த அளவுக்கு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அளவுக்கு வந்து சம்ஸ் நல்லா போட்டிருக்காங்கன்னு பார்ப்பாங்க அவங்க வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க நீ என்ன எக்ஸ்ப்ளென்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க கொஸ்டனுக்கு ஆன்சர் என்ன இருக்குது எவ்வளோ அவங்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கோ அது மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க அதே நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டெப்ஸ் நிறைய இந்த மார்க்ஸ் போடுவாங்க ஒரு ஒரு சம் வந்து டென் ஃபிஃப்டின் மார்க்ஸ்னால் வந்து ஒரு பெரிய டூ பேஜஸ் இருக்கணும் டூ மார்க்ஸ்னால் ஒரு யூரில் இருக்கணும் அந்த மாதிரி யூஎஸ்ஸில் இருக்காது அவங்க வந்து நீங்கள் கான்செப்ட் எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்க அந்த அளவுக்கு தான் வந்து மார்க்ஸ் போடுவாங்க அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து எக்ஸ்ட்ரா கல்கர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இம்பார்டன்ட் கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்ற ப்ளவுசரில் போடும் அட்மிஷனாக அப்போ ப்ளவுசரில் போடும் ஆனால் யாரும் அது கண்ட் அது வந்து யூஸே பண்ண மாட்டாங்க அந்த அந்த எக்ஸ்ட்ரா வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கும் இருக்காரு வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் தான் இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி யூஎஸில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து அட்லீஸ்ட் ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணும் க்ளப்னால் லிட்ரஸி கிளப் இந்த மாதிரி நிறையா க்ளப்ஸ் இருக்குது இந்த லா க்ளப் ஆர்ட் க்ளப் கோடிங் கிளப் நிறைய கிளப்ஸ் இருக்குது அந்த மாதிரி க்ளப்ஸில் ஜாயின் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்டும் அட்லீஸ்ட் ஒரு கப்ல ஜாயின் பண்ணும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணணும் அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஸ்போர்ட்ஸ்லேயும் பண்ணணும் இப்போ யூஎஸில் வந்து டுவெல்த்து முடிச்சு அட்மிஷன் காலேஜ் அட்மிஷன் இப்போ எல்லா காலேஜும் வந்து என்னன்னா மார்க்ஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் சோஷியல் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லாமே அதில் எல்லாமே அந்த அது அதை வச்சு தான் அவங்க அட்மிஷன் கொடுப்பாங்க அது நம்ம இந்தியாவில் வந்து என்னென்னா டுவெல்த் மார்க்ஸ் வச்சு டென்த் மார்க்ஸ் அட்மிஷன் கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து யூஎஸ்சில் வந்து எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஆல் இன் ஒன் மெரும் மார்க்ஸ் மட்டும் இல்லை ப்ராஜெக்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் சோஷியல் சர்வீசஸ் என்ஜிஓஸ் நிறைய இருக்குது நிறைய எல்லாமே இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டா கொடுப்பாங்க நம்ம இந்தியாவில் வந்து ஜஸ்ட் மார்க்ஸ் 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 சில காலேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டார்ச்சர் பண்ணுவாங்க என்னென்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படிக்க சொல்லுவாங்க அங்கே ஹாஸ்டலில் வந்து காலையில் எல்பி ஓடி நைட் எல்பி ஓடி ஐ மீன் ஒரு ஒரு ரோபோட் மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க படி அடுப்பாடி ஆண்டு ஸோ இதெல்லாம் வந்து எப்போது சின்ன வந்துட்டு இதெல்லாம் வந்து எல்லாருமே பீப்புள் சேஞ்ச் ஆகணும் எஜுகேஷன் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேஞ்ச் ஆகணும் ஸோ இப்போ கவர்மெண்ட் பொருசாக நிறைய ரூல்ஸ் கொண்டு எஜுகேஷன் கொண்டு வராங்க ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர் சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் கைஸ் ஸோ இந்த ஃபைவ் டிஃப்ரெண்ட்ஸ் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்கேஸ் என் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நிறையா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன வீடியோ பேசணுன் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ நான் ட்ரை மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ் ட்ரஸ் ஃபார் டூ வீடியோ கைஸ் பாய்